வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான 2023 புது வருட தின நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்திலிருந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக சந்தோஷமான நாட்களாகவும், மிக செல்வ செழிப்புடனாக இருக்கக்கூடிய தினங்களாகவும், பணத்தட்டுப்பாடு இல்லாத வருடமாகவும், உங்கள் குடும்பம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாராகி தேவியின் அருளுடனும் நிச்சயமாக நலனுடனும் வாழப்போகிறீர்கள். இறைவனை தினந்தோறும் வணங்குங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற கவலை, எனக்கு ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை, அடுத்து சனி பயிற்சி வேறு வரப்போகுது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, எனக்கு ஏற்கனவே இத்தனை தோஷம் இருக்குங்கிறாங்க, அதில் புதுசாக வேற இப்போ ஜாதகத்தை கொண்டுட்டு போனே ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, எதை செஞ்சாலும் உருப்பிட மாட்டேங்குது, எனக்கு நேரமே சரியில்லை, ஒரு டம்ளரை கொண்டு போய் இங்கேருந்து அங்கே வைக்கிறக்குள்ளே கூட நான் கை தவறி கீழே போட்டு உடச்சிட்றேன். இப்படி இந்த ஜாதகத்தையும் நேரத்தையும் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாமல் இதை கேளுங்க. மிக எளிமையான பரிகாரம் தான். ஏன்னா நம்முடைய ஆதி தமிழ் யூடியூப் சேனலில் நான் இதுவரை போட்டியிருக்கும் அத்தனை தொகுப்புகளுமே பார்த்திங்கன்னா, மிக எளிமையான ஆன்மீக வழிபாட்டு முறைகளும் ஆன்மீக பரிகாரங்களும் தான். யாருனாலும் செய்ய முடியும், செய்தால் நிச்சயம் பலன் தரும், அப்படி விஷயங்களை மட்டும்தான் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் எல்லா நாட்டு மருந்து கடையில், நீங்கள் எந்த பட்டி தொட்டியில் இருந்தாலும் சரி, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அரை கஜா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. பார்க்குறதுக்கு கண்மை மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் இருக்கும். இந்த அரை கஜாவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வாராகி தேவி முன்னாடி இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு வெற்றிலையில் அந்த அரை கஜாவை கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் ஒரு சொட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி சுருட்டிட்டு அதை அப்படியே நீங்கள் வாராகி தேவி முன்னாடி விளக்கு பொறுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை லேசாக காட்டுங்க. அந்த எண்ணெய் மட்டும், ஏன்னா இழுப்பெண்ணை பார்க்க நெய் மாதிரி இருக்கும், அது ஸ்ப்ரெட் ஆகி அந்த அரகஜாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி காட்டி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஏஞ்சி குளித்து பூஜையறி சுத்தம் பண்ணிட்டு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு, வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஒன்றுமே தெரியலையா, உன் வாராகி தேவி நமகன்னு ஒரு 10 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த அரகஜாவை எடுத்து உங்களுக்கு நடு நெஞ்சில் வச்சுக்கணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நடு நெஞ்சில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. நேரம் சரியில்லையோ, ஜாதக கட்டம் சரியில்லையோ, ஐயோ நம்ம செய்கிற வேலை சரியில்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் குழப்பம் இந்த கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக வராது. மிக எளிமையான விஷயந்தான். நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். ஆன்மீக செய்தியை ஒருவருக்கு ஒருவர் பரப்பும்போது நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியம் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலியம் ஒரு நல்லது நடந்தால் அதை சொன்னது நீங்கள் தான் இல்லையா, உங்களுக்கு நடந்தால் அதை சொன்னது நான் இல்லையா, எனக்கு புண்ணியம் செய்யணும். அதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தவறாமல் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள். மிக எளிமையான இந்த பரிகாரத்தை செய்கிற நேரம் காலை பொழுதாக மட்டும்தான் இருக்கணும், மாலை பொழுதில் செய்யக்கூடாது. உங்கள் வீட்டு சிறு குழந்தைகளுக்கு கூட இதை தாராளமாக பயன்படுத்தலாம். வாராகி தேவியருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. வாராகி தேவி உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களை வழித்துணையாக வழி நடத்துறதுக்கு வாராகி தேவி உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை, கவலைப்படாதீங்க. 2023 வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையும், நல்லதே நடக்கும்.